மகா பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக கும்பகோணத்திலிருந்து ஒரு பக்தர் வந்திருந்தார் வந்தவரோட முகத்தில் சோகம் இருந்தது அவரிடம் ஏண்டாம்பி இவ்வளவு இருக்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டார் சுவாமி நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது இருந்தாலும் வீட்டிலே காசே தங்க மாட்டேங்கிறது வர காசெல்லாம் எப்படி போடுதுன்னே தெரியலே இந்த மாதம் எந்த செலவும் இல்லை நிம்மதியாக இருக்கலாம்னு நினைச்சா பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுறது ஒரு மாதம் மருத்துவ செலவு ஒரு மாதம் வீட்டு செலவுன்னு காசு பஞ்சாப் பறக்கிறது எனக்கு என்ன பண்ணுறதுன்றே தெரியலை நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும்னு கெஞ்சினார் பண விஷயத்திலே எனக்கு யோசனையே வராது இருந்தாலும் உனக்காக சில விஷயங்களை சொல்கிறேன் கேட்டுக்கோ ஒவ்வொரு மாதமும் பலம் வாங்கினதும் விநாயகருக்கு ஒரு ரூபாயோ பதினோரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ உன் சக்திக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வை அதே மாதிரி உன்னோட குலதெய்வத்தையும் மறக்காம மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சுடு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போவே இல்லை அப்போ அந்த பணத்தை அங்கே சமர்ப்பிச்சிடு இது மூலமாக உன் வீட்டில் உன்னோட குலதெய்வம் நடமாடும் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் அந்த குடும்பம் தழைக்கும் பண கஷ்டம் மன கஷ்டம் எதுவும் வராது விநாயகருக்காக எடுத்து வைக்கிற காசை மாசா மாசம் சங்கடகர சதுர்த்தி அன்னிக்கு விநாயகர் கோவிலில் உண்டியலில் போட்டுடு தினமும் ஆத்திலே பூஜை அறையிலே பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைப்பே இல்லையா அதிலே ஒரே ஒரு ஏலக்காயை போடு அதுக்கப்புறம் விளக்கேத்தி பூஜை பண்ணிட்டு ஏலக்காய் தீர்த்தத்தை எல்லோருக்கும் கொஞ்சம் முதலே எடுத்து பிரசாதமாக குடிங்கோ அது உடம்புக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது இதை தொடர்ந்து வா உன் பிரச்சனை தீரும்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் சாதாரண தலைவலே காய்ச்சலுக்கெல்லாம் டாக்டர்கிட்டே ஓடாதே செலவை குறைச்சிக்கோ அத்தியாவசியமான பொருளை மட்டும் வாங்குன்னு சில உபதேசங்களை கூறினார் இது அவருக்கு மட்டும் இல்லை நம் எல்லோருக்குமான உபதேசம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம் இருக்க வேண்டும்